Hi friends, welcome back to my channel. In this channel, we will talk about three types of homemade paint. So, we will edit the video. First, we will use chalk piece powder. Chalk piece is a fine powder. So, அப்படி வந்து நீங்க பண்ணிட்டு லைட்டா வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க அப்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சோ பெயிண்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க அந்த பவுடர்ல சோ ரொம்பவே ஃபெவிகால் ஆட் பண்ணிர கூடாது கொஞ்சம் ஒரு டேபிள்ஸ்பூன் பவுடர் எடுத்தீங்க அப்படினா ஒரு 2 டிராப் வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க So, இப்ப நம்ம வந்து நல்லா mix பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் சோ இப்ப வந்து நல்லா mix பண்ணிட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாரி ஒரு ரெண்டு டிராப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன் இப்ப இதல வந்து கலர் ஆட் பண்ணிரலாம் நான் வந்து ஒரு இதல வந்து black color fabric paint எடுத்துக்கலாம் next சாரி இன்னொரு செகண்ட் டைப் ஆஃப் paint க்கு வந்து வேற யூஸ் பண்ணலாம் ஓகே நான் first வந்து fabric paint யூஸ் பண்ணிக்கிறேன் சோ இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து நல்லா mix பண்ணிட்டேன் சோ இப்போ வந்து இத வந்து எதையாவது டெஸ்ட் பண்ணிரலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்துக்கேன் சோ வந்து உண்மையிலே சூப்பரா பெயிண்ட் பண்ணேன். வா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் வந்து நிறைய பெயிண்ட் பண்ணல. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி நிறைய பெயிண்ட் இருக்கு. சோ அதனால தீந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படினு விட்டுட்டேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு அப்புறம் வந்து ஃபைனலா நான் மூணுமே எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லிறேன். ஓகே நெக்ஸ்ட் மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். So next method பண்றதுக்கு நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வந்து பான்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிருக்கேன். நீ உங்ககிட்ட இந்த டால்கம் பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இதுக்குமே ஃபெவிகால் வந்து ரொம்ப அப்ளை பண்ணிரவேனா சாரி ரொம்ப ஆட் பண்ணிரவேனா. பட் ஆனா சாக் பீஸ் விட இது கொஞ்சம் வந்து ஃபெவிகால் அதிகமா தேவைப்படும். நான் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து டால்கம் பவுடர் எடுத்தேன் சோ அதனால ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க சோ இன்னும் கொஞ்சம் லைட்டா ஃபெவிகால் ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணிட்டு ஒரு 2 டிராப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணியாச்சு சோ இப்போ இதுல ஏதாவது கலர் ஆட் பண்ணலாம் நான் வந்து ஸ்கெட்ச் குள்ள இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துட்டேன் அதுல வந்து பின்னாடி ஒரு 2 டிராப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா அதுல வந்து அது வந்து உள்ள போட்றேனா சோ அப்ப வந்து கலர் கிடைக்கும் சோ இப்போ வந்து கலர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணியாச்சு சோ இது இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிரலாம் சோ வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிரலாம் அந்த பெயிண்ட் பிரஷ்ல வந்து Black color இருந்தனால அப்படி வருது சோ இப்போ வந்து நான் பெயிண்ட் பிரஷ் வாஷ் பண்ணிட்டேன் சோ இப்போ இதல வந்து பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இதுமே நல்லா தான் இருக்கு சோ இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் மெத்தட் தான் இருக்குதுலயே ரொம்ப சிம்பிள் சோ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் ஷாம்பு எடுத்துக்கேன் இதல வந்து சோ இது வந்து இப்போ நான் வந்து கொஞ்சோனு டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணிருக்கேன் ஷாம்பு கூட டர்மரிக் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க வேற எதுமே ஆட் பண்ணவேனா அவ்வளவுதான் நம்ம பெயிண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு வேற எதுமே இது கூட வந்து ஆட் பண்ண தேவையில்லை ஓகே அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் மெத்தட் நம்ம பண்ணதுலயே சோ இது வந்து எப்படி இருக்குன்னு இப்போ டெஸ்ட் பண்ணிரலாம் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணலாம் ஓகே ஓரளவு நல்லா தான் இருக்கு நான் எல்லா பெயிண்ட்டையும் எடுத்து உங்ககிட்ட போட்டு காமிக்கிறேன் எல்லா பெயிண்ட் போட்டாலும் அவ்வளோதான் இருக்கு ஸோ நல்லா தான் இருக்கு பட் ஆனால் அவ்வளோ வந்து நல்லா இல்லை ஸோ இப்போ இந்த மூணு பெயிண்ட்டும் எப்படி இருந்துச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து
ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் சாக்பீஸில் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹோம்மேட் பெயிண்ட் மாதிரி, ஆனால் வந்து நான் ஃபேப்ரிக் பெயிண்ட் மாதிரியும் இல்லை, போஸ்டர் பெயிண்ட் மாதிரியும் இல்லை. நம்ம ஹோம்மேட் பெயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து உண்மையில் சூப்பராக இருக்குது. லைட்டாக வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம டால்கம் பவுடரில் பண்ணது, இது வந்து அப்படியே ஃபேப்ரிக் பெயிண்ட் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஷாம்பூவில் பண்ணது, நான் வந்து டர்மரிக் பவுடர் பண்ணனால தான் அப்படி இருக்கா, இல்லை பிளாக் கலர் பெயிண்ட்டும் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து ஷாம்பூவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன், அதுவும் நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் எல்லோவுக்கு பதிலாக வேறு ஏதாவது கலர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உண்மையிலே நல்லா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப இதில் பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து டால்கம் பவுடரில் ட்ரை பண்ணதும் அப்புறம் சாக்பீஸில் ட்ரை பண்ணது, ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நம்ம இதாஃப்ல வீடியோ வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.